Hi all, welcome to my channel. So today's recipe is devil chicken. இது ஒரு சைனீஸ் ஸ்டார்டர் ரெசிபி. ஸ்டார்டரா இல்ல ஒரு சைட் கோர்ஸா கூட நீங்க இதை கொடுக்கலாம். சோ எப்படி பண்றது பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கேன். அதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் 1 டேபிள்ஸ்பூன் மல்லி தூள் சேர்த்து அதோட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க இப்போ இதோட 1 டேபிள்ஸ்பூன் சோளம் மாவு கார்ன் ஃப்ளார் சேர்த்திருக்கேன் அதையும் சிக்கனோட சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க சிக்கன்ல எல்லா சைடும் கோட் ஆகுற மாதிரி இத mix பண்ணுங்க இப்போ இது ஒரு 10 minutes நீங்க marinate பண்ணுங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு marinate பண்ணுங்க இப்போ ஒரு கடாயில ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் சிக்கனை மெதுவா அதல போட்டு ஃப்ரை பண்ணுங்க ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகுற வரைக்கும் அது அப்படியே அடுப்புல வெச்சுங்க ஒரு 7 ல இருந்து 8 நிமிஷம் வரைக்கும் அது அடுப்புல ஃப்ரை ஆகட்டும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ அடுத்த பக்கத்தை திருப்பி விடுங்க இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் அடுப்புல வெச்சீங்கனா இன்னொரு சைடு ஃப்ரை ஆயிடும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு ஃப்ரை ஆன சிக்கனை ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சிருங்க இப்போ ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லைனா பட்டர் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு 4 பல்லு பூண்டை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ அதோட ஒரு சின்ன பச்சை மிளகாயையும் பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க லைட்டா வதங்கட்டும் இப்போ அதோட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கியூப் சைஸ்ல கட் பண்ணி அதையும் அதோட சேர்த்துருங்க லைட்டா வதக்கி விடுங்க ரொம்ப வதக்க வேண்டாம் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க அதோட 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் அரை டேபிள் ஸ்பூன் வறுத்த ஜீரகத் தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க சாஸ் ரொம்ப குக் பண்ணீங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இதோட 1 பிஞ்ச் salt சேர்த்துக்கோங்க சோயா சாஸ்ல ஆல்ரெடி salt இருக்கும் அதனால பார்த்து salt சேர்த்துக்கோங்க இப்போ இதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கோங்க நல்லா mix பண்ணி விடுங்க அந்த சாஸ் சிக்கன்ல கோட் ஆகுற மாதிரி இப்போ இதில 1 டேபிள் ஸ்பூன் chili sauce ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் மிளகாய் தூள்லேருந்தே உங்களுக்கு காரம் வந்துடும் ஸோ இது ஆப்ஷனல் தான் அவ்வளோதாங்க நம்ம டெவில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா சிக்கன் அவுட்டரில் நல்லா கிறிஸ்பியாகவும் சாஸியாகவும் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக குக் ஆயிருந்தது ஸோ கண்டிப்பாக இந்த சிக்கனை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸ் தான் கிட்ஸுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இதை நீங்கள் புலாவ் இல்லைன்னா வெஜ் பிரியாணியோட ட்ரை பண்ணுங்கள் நான் மஷ்ரூம் புலாவோட ட்ரை பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதோட இன்னொரு வேரியேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் சேர்த்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து 2 கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு 3 ல் இருந்து 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கிரேவி ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் நான் ட்ரை தான் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு அதுதான் பிடிச்சிருந்தது ஸோ நீங்கள் இப்படியும் ட்ரை பண்ணலாம் So that's all friends. Hope you like my video. If you're watching my video for the first time, do support and subscribe to my channel. It means a lot. God bless you all.